சிறுத்தை சிவா இயக்கத்துல அஜித் நடிப்புல உருவாக போற விஸ்வாசம் படத்துல அஜித் இருக்கார். இது மட்டும்தான் தெரியும் அந்த படத்தை பத்தி. இந்த படத்துல வேற யாரு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, மியூசிக் டிரெக்டர் யாரு, ஹீரோயின் யாரு, இதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட்லாம் இன்னும் வரல. படத்துடைய டைட்டில் மட்டும் ரொம்ப சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இன்னும் சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க. பிப்ரவரி எண்டில் இந்த படத்துடைய ஷூட்டிங்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ்லாம் ஒர்க்லாம் இருந்து போயிட்டு இருக்க நிலையில இந்த படத்துடைய எடிட்டர் யாரு அப்படின்றத அந்த படத்துடைய எடிட்டரே வந்து நான் இந்த படத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வேதாளம் விவேகம்னு ரெண்டு படத்துலையுமே ஒர்க் பண்ண எடிட்டர் ரூபன் அவர்கள் தான் இந்த படத்துக்கும் எடிட்டிங் பண்ண போகிறதா அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஸோ விஸ்வாசம் ஈக்குவல் டு கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு ரெண்டு வார்த்தையினால அந்த படத்தில் அவங்க இருக்காங்க, கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எடிட்டர் ரூபன் வந்து ஆல்ரெடி ரெண்டு அஜித்துடைய ரெண்டு படங்களுக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ரெண்டு படத்துலையுமே எடிட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த விஸ்வாசம் படத்துலையுமே அவங்க கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்றது சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய தகவல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ரசிகர்கள்லாம். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.